அப்பா எங்க காப்பாத்து. அயலி உக்கரமான தெய்வம். பொம்பளை பிள்ளைங்க வயசுக்கு வந்த உடனே கல்யாணம் பண்ணி வைக்கலனா ஆத்தாவுக்கு அடங்காத கோபம் வரும். அந்த வெள்ளக்காரன் மட்டும் இந்த வீரப்பண்ணைக்கு வந்தா என்ன சொல்லுவான்? இந்த நாட்டிலே தலை சிறந்த ஊரு இந்த ஊருன்னு சொல்லுவான். ஊர் பெருமை ஊர் பெருமைன்னு பேசுறீங்கல்ல, ஒரு பையன் 10வது பாஸ் பண்ணது கிடையாது, பொண்ணுங்க 10வது படிச்சதே கிடையாது. நம்ம தமிழும் ஒரு மாதிரி பூரிப்பாத்தான் இருக்கா? சீக்கிரம் உங்க வீட்லயும் விசேஷம் தான் போல இருக்கு. வயசுக்கு வந்தது மறக்கிறது என்ன சின்ன திட்டமா? ஒரு மாசம் இல்லாட்டி இன்னொரு மாசம் ஏதாச்சும் கரகிறேன்னு வெளிய தெரிஞ்சு போச்சுனவை என்ன பண்ணுவேன்? மா அதெல்லாம் ஒன்னு தெரியாதுமா, நாமலா சொல்ற வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஊருக்குள்ள பள்ளிக்கூடம் இருக்கே, உங்க புள்ள படிச்சுட்டு போகட்டுமேனு விட்டோம். இப்ப என்னமோ ஊர் எல்லையை தாண்டி எழுத போது படிக்க போகுதுன்னா என்னங்க அர்த்தம்? பா இந்த ஊர்ல நான் தான் 10வது படிக்கிற பொண்ணு, நான் பரிச்சு எழுதுனா உங்களுக்கு தானப்பா பெருமை. வம்ப விலைக்கு வாங்காத நாளைக்கு மானத்துக்கும் மரியாதைக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு பழக்க வழக்கத்தை நீ சொல்லி தெரியா? புள்ள பெரியமணி சாயிட்டா பள்ளிக்கூடத்துக்கு போக கூடாது, அதானங்க வழக்கம்? என் புள்ள பெரியமணி சாயிட்டாளா சொல்லியா? என் புள்ள பெரியமணி சாயிட்டாளா?